உங்க கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ நவக்கரக தேவதாபிய நமோ நமக. காங்கயம் திருப்பூர் ரோடு வாய்க்கால்மேடு பொட்டாரன் கம்பெனி வழங்கும் சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டரின் 12 மாதத்துக்கு தானம். இந்த தானத்தை செய்தால் இந்த நல்லது நடக்கும் என்று கூறிக்கொண்டு பொடாரன் குளிர்பான கம்பெனியின் சார்பாக யூடியூப் வீடியோவில் உங்களுக்கு பகிர்கிறேன். பொடாரன் குளிர்பான கம்பெனி, திருப்பூர் ரோடு, காங்கயம். வாழ்க பொடாரன், வளர்க பொடாரன். உங்கள் அனைவரது நல்லுள்ளங்களின் வாழ்த்துக்களுடன் பொடாரன் கம்பெனி வளர வேண்டும், மேலும் வளர வேண்டும். சித்தி சிவா ஜோதிடரும் வளர வேண்டும். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி. சரி, ஆரம்பிப்போம். தமிழ் மாதங்கள் 12 மாதங்கள் இருக்கிறது. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. சித்திர மாதத்திலே படுக்கை, ஆசனம், பாய் இவைகளை தானம் கொடுப்பது மகாவிஷ்ணுவுக்கு சந்தோஷமாக அமையும். அதனால் புத்திர சந்தானம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாகியம் கட்டாயமாக கிடைக்கும். வைகாசி மாதம் கங்கை, அம்மனை, கோதாவரி, சிந்து, தாமிரபரணி, வைகை, காவேரி போன்ற நதி தீரத்தில் வைத்து 9 நாட்கள் விரதம் இருந்து பிரம்மச்சாரிக்கு கஞ்சி வடிக்காத சாதத்தையும் தானம் கொடுத்து மதுசூதனனை பூஜிக்க வேண்டும். இதன் மூலம் 1000 பிறவியில் செய்த பாவம் விலகும். ஆனி மாதத்திலே தண்ணீர் பாத்திரங்களையும் பசுமாட்டையும் விசிறியையும் தயிர் அன்னம் இவற்றையும் தர்மம் செய்தால் ஆயுள் வரை கஷ்டம் இருக்காது. திருவிக்ரமசாமி சந்தோஷம் அடைந்து நம்மளுக்கு பலன் தருகிறார். ஆடி மாதத்திலே குடை, செருப்பு, லவணம், உப்பு, நெல்லிப்பழம் இவற்றை தானம் செய்தால் உடலில் உள்ள பீடையாகலும். வாமனமூர்த்தி இந்த தர்மத்தால் சந்தோஷம் அடைந்து பலன் தருகிறார். ஆவணி மாதத்திலே பால் நிறைந்த பாத்திரம், நெய்யுள்ள பாத்திரம், நெய்யில் செய்த பட்சணங்கள், பழவர்க்கங்கள் இவற்றை தர்மம் செய்தால் இந்த ஜென்மத்தில் செய்த பாபமகளும். ஸ்ரீதரன் இந்த தர்மத்தால் சந்தோஷம் அடைந்து பலன் தருகிறார். புரட்டாசி மாதத்திலே பால் பாயாசம், தேன், கண்ணாடி, பொங்கல் இவைகளை தர்மம் செய்தால் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். ஹிருஷிகேசன் இந்த தர்மத்தால் சந்தோஷம் அடைந்து அதிக பலனை தருகிறார். ஐப்பசி மாதத்திலே தோஷமில்லாத காளை மாடு, தயிர், அன்னம், புளிப்பு ருசி தரும் ஆகார வகைகள் முதலியவற்றை தர்மம் செய்தால் புத்திர தோஷம் விலகும். பத்மநாபன் இதனால் சந்தோஷம் அடைந்து பலன் தருகிறார். கார்த்திகை மாசத்திலே பஞ்சலோகங்களில் முடிந்தது. தங்கம், வெள்ளை, தாமிரம், ஈயம், இரும்பு, தீபம், நவரத்தினங்களில் முடிந்தது. வைரம், வைடூரியம், கோமேதகம், புஷ்பராகம், நீலம், முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம் இவற்றில் ஒன்றையாவது தர்மம் செய்தால் விரும்பிய பொருளை கட்டாயமாக அடைவர். தாமோதரன் இந்த தர்மத்தால் சந்தோஷம் அடைந்து பலன் தருகிறார். மார்கழி மாதத்திலே நாற்கால் மிருகங்களை, பசு, காளை, ஒட்டகம், குதிரை, ஆடு தானம் செய்தால் சகலவிதமான யோக பாக்கியங்களும் கிடைக்கும். இதனால் மகாவிஷ்ணு சந்தோஷம் அடைந்து பலன் தருகிறார். தை மாதத்திலே தங்கத்தை தானம் செய்தால் சரீரத்தில் உள்ள தோஷம் விலகி உடல் ஆரோக்கியமாக இருக்கும். புகழும் பெருமையும் தேடி வரும். இதனால் தர்மராஜன் சந்தோஷம் அடைந்து நல்ல பலனை குடும்பத்துக்கு தருகிறார். மாசி மாதத்திலே தொடர்ந்து மக நட்சத்திரத்தினண்டு சீவனது சந்தோஷத்தை உத்தேசித்து பூஜை ஹோமங்களை செய்து தினை எண் என்று சொல்லக்கூடிய சாப்பிடக்கூடிய, அதாவது வந்து நெல், இந்த மாதிரி எல்லாம் கம்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் தினை வந்து ஒரு வகை தானம் கொடுத்தால் சிவபெருமான் சந்தோஷம் அடைந்து நினைத்த பலனை கொடுக்கிறார். மேலே 12 மாதங்களில் கூறப்பட்ட தான தர்மங்கள் பாத்ம புராணத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பிட்ட தானங்களில் முடிந்ததை சக்திக்கு தகுந்தபடி செய்து பலன்களை பெறுங்கள். இதை செய்ய பணத்தை விட மனம்தான் முக்கியம். மனம் இருந்தால் தானமும், அதனால் தானமும் ஒருவர் செய்ய இயலும். தை மாதத்திலே தினசரி ஒருவேளை போஜனம் செய்து வாழ்க்கையை யார் ஓட்டுகிறார்களோ அவருக்கு
பிறர் பார்த்து புகழும் அளவும் வசதி பெருகும். பங்குனி மாதத்திலே நெல், பசு, மான் தோல் இவற்றை தர்மம் செய்தால் விரும்பிய பொருளை அடைவார். இதனால் ஸ்ரீ கோவிந்தன் சந்தோஷம் அடைந்து பலன் தருகிறார். ஒருவர் தன்னை ஐசித்து பேசும்போது சந்தோஷம் அடையாமல் இருப்பவர் பிறர் அவமதித்தாலும் கோபப்பட மாட்டார். இப்படிப்பட்டவர் அறிவாளிக்கு சமம். உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். பொடாரன் குளிர்பான கம்பெனி சார்பாக திருப்பூர் ரோடு காங்கேயத்திலே அமைய பெற்றுள்ளது. அவர்களின் சார்பாக சித்தி சிவா ஜோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர் வழங்கிய 12 மாதத்துக்கு என்ன தானம் செய்யணுமோ அந்த பலன்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. உங்களது அனைவரது நல்லாட்சியுடனும் பொடாரன் கம்பெனி குளிர்பான கம்பெனி நல்லாட்சியுடனும் நன்றி. மேலும் வீடியோ தொடரும். நன்றி, வணக்கம், குட் லக்.